இறைவன் அருளால் இரவும் பகலும் நலமே விளைக நமக்கு. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரும் இணைந்து வழங்குகின்ற மகா பெரியவா சரணம் என்னும் தொடர் நிகழ்ச்சியின் முதல் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன், பேருவகை எய்துகிறேன். நாள்தோறும் நல்லது செய்வோம் என்கின்ற ஒரு கொள்கையை நிலைநிறுத்தி கொண்டு நகரில் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதிகளிலும் அன்றாடம் பல அருமையான ஆன்மீக, சமய, சமூக, இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகின்ற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்களுக்கு அவர்கள் மகா பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர் என்பதுதான் அவருடைய சிறப்பு. அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை அனைத்துமே அவருடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே நடக்கிறது என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர். மகா பெரியவாளை கடவுளாகவே கருதுகின்றவர். அவர் மகா பெரியவாளை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் சென்னையிலும் சரி புறநகர் பகுதிகளிலும் நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் உங்களில் பலர் அந்த நிகழ்ச்சிகளை கண்டிருப்பீர்கள். அந்த வரிசையிலே, அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு புதிய நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறார் திரு முரளி அவர்கள். முதலில் மனமாற நம்முடைய வளமான கரவொலியால் முரளி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம். விஸ்வாஸ் அமைப்பினுடைய அமைப்போடு சேர்ந்து இணைந்து அவர் நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒரு 20 லட்சத்தை தாண்டி இருக்கிறது என்றால் ஓம் நமச்சிவாய எத்தனை கோடிகளை தொட்டிருக்கிறதோ, நீங்கள் இனிமேல் சிவனிடம்தான் கணக்கு கேட்க வேண்டும். ஓம் நமச்சிவாய எழுதுவது கோவில் திருப்பணியிலிருந்து துவங்கி இலக்கியம் வரை எத்தனையோ அருமையான நிகழ்ச்சிகளை ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் நடத்தி கொண்டு வருகிறது. மகா பெரியவாள் மகிமை, மகா பெரியவா சரணம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடப்பது இந்த அமைப்போடு மிகவும் தொடர்புடையவன் என்கின்ற விதத்தில் எனக்கு பெரும் மனமகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டில் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் என்பது ஒரு அரங்கம் அல்ல, மந்திரம் என்பது அபிப்பிராயமல்ல, என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்திற்கு காரணம் இங்கு இருக்கக்கூடிய வசதிகள் அல்ல. வசதிகள் எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இந்த காற்றிலே ஒரு தூய்மை இருக்கிறது, இந்த காற்றிலே ஒரு சிரத்தை இருக்கிறது, இங்கு இருக்கக்கூடிய காற்றிலே ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கிறது. இதற்கு காரணம் அன்பு நண்பர் திரு ராமகிருஷ்ணனும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன்களும் அவருடைய சகோதரர்களும் இதோ இருக்கக்கூடிய இது போன்ற அற்புதமான தொண்டர்களும் காட்டுகின்ற அந்த சிரத்தை தான், அவர்கள்தான் அதற்கு காரணம். எனவே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதில் எனக்கு பலத்த மகிழ்ச்சி, தனிப்பட்ட முறையிலே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த மந்திரத்துக்கும், இது அரங்கம் அல்ல, இது மகா பெரியவாளை பற்றி பேசுகின்ற ஒரே காரணத்தினாலேயே கூட ஒரு அரங்கம் மந்திரமாக மாறுகின்றது. எனவே இன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது. யார் பேசப்போகிறார்கள் என்று வரும்பொழுது அது எனக்கு இன்னும் மகிழ்ச்சி, அதாவது 3 மடங்கு மகிழ்ச்சி. ஒன்று, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்த முன்வந்திருப்பது. 2வது, நடைபெறுகின்ற இந்த இடம். 3வது மகிழ்ச்சி எனக்கு பெரும் உவகையை தருகிறது. அதற்கு காரணம் இங்கே சொற்பொழிவாளராக வந்திருப்பவர் என்னுடைய நெடுநாள் நண்பரும் நேர்மைக்கு பேர் போன ஒரு அற்புதமான மனிதருமான கவிமாமணி திரு பா வீரராகவன் அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்புடன் மேடைக்கு முதலில் அழைக்கிறேன். சத்யா, திரு ராமகிருஷ்ணன் அவர்களை திரு வீரராகவனுக்கு சிறப்பு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஃபோட்டோக்கு நானும் வருவேன்.
திரு வீரராகவனை பற்றி தெரியாதவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். கவிமாமணி என்கின்ற விருதை அவருக்கு பாரதி கலைக்கழகம் வழங்கியிருக்கிறது. அற்புதமான கவிஞர். இன்றைக்கு நான் முகநூலிலே பதிவு செய்ததைப் போல் அவர் தன்னை நங்கை நல்லூரின் ஆதிவாசி என்று கூறிக்கொள்பவர். 1960களிலிருந்து நங்கை நல்லூரில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மனமாறச் சொன்ன கவியெல்லாம் மன்றத்தில் புகழ் கொள்வதில்லை, எனதானால் இக்கணமே மாளும், அன்றி உனதானால் என்னாலும் வாழும், எனதில்லை உனதென்றே அர்ப்பணித்தேன், இனி உன் செயல் உன் அருள் உன் கடனே. இது வீரராகவன் எழுதிய கவிதை. இது வீரராகவனுடைய கவிதை. அற்புதமான விதை வனமாகும் என்கின்ற அவருடைய கவிதை நூல் வந்திருக்கிறது. வாழ்க்கையிலே பழுத்த அனுபவங்கள் பெற்றவர். வாழ்க்கையினுடைய கோரமான நிதர்சனங்களோடு மல்யுத்தம் செய்து போராடி அதிலிருந்து பெற்றிருக்கின்ற படிப்பினைகளை பாடங்களை கேட்பவர்களுக்கு உத்வேகம் தரும் வகையிலே தெம்பு தரும் வகையிலே பாடக்கூடியவர், கவிதைகள் பாடக்கூடியவர் என்னுடைய அன்பு நண்பர் திரு வீரராகவன் அவர்கள். நல்ல நூலறிவு கல்வி அறிவும் இயல்பாகவே இருக்கின்ற நகைச்சுவை உணர்வும் வாழ்வில் பழுத்த அனுபவங்களும் பெற்ற அவர் இன்றைக்கு மகா பெரியவாளை பற்றி பேச துவங்கியிருக்கிறார் என்றால் அது மகா பெரியவாளினுடைய ஆசீர்வாதம் என்றே நான் கருதி கொள்ளுகிறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னுடைய இனிய நண்பருக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்த மாதத்திலிருந்து இந்த மந்திரம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொண்டு இதோ உங்களை வீரராகவனின் வசத்தில் ஒப்படைக்கிறேன். நன்றி ரமணா. வாய் திறந்து பசி என்று கேட்கும் முன்னே தான் நினைந்து மடி சுரக்கும் அன்னையைப் போல், மார் தடவி கால் தத்தி நடக்கும் முன்னே தோள் சுமந்து தூக்கிவிடும் தந்தையைப் போல், ஏன் எதற்கு ஐயங்கள் வினவும் முன்னே எதிர்நோக்கி விடையறும் குருவினைப் போல், நான் நினைந்து கரம் கூப்பி வணங்கும் முன்னே தான் வந்து பாலிக்கும் பேரருளே, ஊன் சிதைந்து உணர்விழந்து ஓயும் முன்னே உன் சரணே சரண் என்று எய்துகின்றேன். வான் சிறந்த தருமலையும் மருவியும் சூழ் வெங்கடமாமலையானே தாயே காப்பு. இந்த மேடைக்கு நான் தகுதியற்றவன். பாபநாசம் சிவன் சொன்னது போல, என்னை ஒரு வேடமிட்டு உலக நாடக அரங்கனில் ஆடவிட்டாய், இனி ஆட முடியாது அம்மா, ஆடியது போதும் என்று அழைப்பா என்று பாடின அந்த பாட்டினை ஞாபகம் வருகிறது. இந்த மேடையிலே என்னை ஏற்றிவிட்டார்கள் ஆர்கே கன்வென்ஷன் ராமகிருஷ்ணன் அவர்களும், திருவாளர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும். இனி ஆடுவதும் விழுவதும் எழுவதும் நான் தொழுகின்ற அன்னை சக்தியின் பொறுப்பு. மதுராஷ்டகத்திலே பதனம் மதுரம், நயனம் மதுரம், சலினம் மதுரம், அதரம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம் என்று சொல்வார்கள். மகா பெரியவாளை பற்றி அவர் எழுதின ஸ்ரீமுகங்கள் படிக்கலாம், அவர் சொன்ன பொன்மொழிகளை படிக்கலாம், அவருடைய சொற்பொழிவுகளை பார்க்கலாம், அவர் பெரிய சதஸ்திர வித்ய சதஸ்திர அவருடைய வியாக்கரணங்களை பார்க்கலாம், அவரை பற்றி எழுதினவாளுடைய அனுபவங்களை பார்க்கலாம், அவர் தரிசனம் ஏற்படுத்தின பல விஷயங்களை பார்க்கலாம், அவரை பற்றி துணுக்குகள் பார்க்கலாம். எதை பார்த்தாலும் அகிலம் மதுரம், இதில் எதை தொட்டாலும் மதுரம். நான் இந்த நிகழ்ச்சியில் தொடர் நிகழ்ச்சி எப்படி எழுதுறதுன்னே தெரியல, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனே புரியல. அதனால் அவர் சம்பாஷணைகள், பொன்மொழிகள், கதைகள், அனுபவங்கள் எல்லாமே கலந்து கலந்து வரும். கீவா ஜெகநாதன் வந்து திருக்கண்ணமுது பாயசத்து மேலே பால் பாயசத்து மேலே அப்பளத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவார். பாயசமும் சுவைதான், அப்பளமும் சுவைதான், எப்படி சாப்பிட்ட என்ன அப்படின்வார். அது மாதிரி எல்லாம் கலந்து கலந்து கொடுத்துருக்கேன். நான் எழுதியிருக்க விஷயங்கள், நான் இங்கே கலெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே நெட்லேருந்தும் புஸ்தகத்துலேருந்தும்
அவர் கணேஷ் சர்மா தான் முதல்ல ஆரம்பித்தார். கணேஷ் சர்மா, அப்புறம் ராகணபதி, தெய்வத்தின் குரல், ஏழு வால்யூம், அற்புதமான எந்திரோ மகான்பால் அவர். அதை தொடர்ந்து அண்மை காலத்தில் சுவாமிநாதன் அவர்கள், பல பேர், ரமணன் கூட ஒரு 600 எபிசோட் பண்ணியிருக்கார் காஞ்சி மகான் பற்றி. அற்புதமான செயல். இந்திரா சவுந்தரராஜன், எவ்வளோ பேர் சொல்லி 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 மாடவே முடியாது. எந்திரோ மகான் பாவல் அவள் இதெல்லாம் எடுத்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். காளிதாசன் சொன்னது போல், உடுப்பேன் அஸ்மினிவ ஓதிதகா என்று சின்ன படகை வச்சுட்டு கடலை எப்படி தாண்ட முடியும்? ஓசை பற்று உயர் பார்க்கடல் தன்னை பூசை நக்கும புக்கன என்றான் கம்பன். அவ்வளோ விஷயங்களை வச்சுட்டு நான் எப்படி சொல்ல போகிறேன் தெரியல. ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். எனக்கு முதல்ல பெரியவாளை பற்றி எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டார் ராமகிருஷ்ணன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில், சின்ன வயசில் எங்கள் அத்தெல்லாம் கூப்பிட்டு போவாள். எது கூப்பிட்டு போவான்னா, ஸ்ரீராம் ஜெய யோஜனை அந்த புக்கு கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பான்னு, பொன் காசு கொடுப்பா, பொற்காசு. அதுக்காக போவோம், அதை வரைக்கும் தான் தெரியும். என்னுடைய ஒரு நல்ல, நானே சுயமாக சிந்திக்கக்கூடிய நிலவுக்கு வந்த பிறகு, இதே பகுதியில் இருந்த பேராசிரியர், தமிழாசிரியர் தண்டமிழ் குண்டல் சிதம்பரம் சுவாமிநாதன் அவர்கள், சென்பீட் ஸ்கூலில் தமிழாசிரியராக இருந்தார், நம்ம வழக்கறிஞர் ரவி, சுகி சிவம், கிரேசி மோகன், இவாளுக்கெல்லாம் தமிழாதியராக இருந்தார். அவர் வந்து பெரிய மகா பெரியவாளோடைய 80th பிறந்தநாள், அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். நான், ரமண, ஹரிகிருஷ்ண, கோபால் எல்லாரும் அப்போது நங்கநல்லூரில் நல்லூர் இலக்கிய ஒட்டம் நடத்தியிருந்தோம். அதுக்கு ஒரு அட்ரஸ் நான் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எனக்கும் என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு அமைப்புன்றதுனால ஒரு கடிதம் போட்டார், என் சிறுவருத்தம், அற்புதமான கடிதம். நடமாடும் தெய்வமாய் நம்மிடை விளக்கினும் நற்காஞ்சி பெரியவர்க்கே, நன்றான 80th ஆண்டொன்று அமைந்ததால் நாடெங்கிலும் விழாவே, இடமான மயிலையில் இனிதான சங்கர மடத்திலே கவிதாஞ்சலி, 8773 ஆண்டிலே எடுக்கிறோம் அருகுவீரே, அடவான பதிலொன்று வரும் என்று எண்ணியை அச்சுக்கனுப்பிவிட்டோம், அன்புடை அன்புடமையாதலால் அளவு மிகு காதலால் அழைக்கிறேன் வருகிறேன் போட்டார். பேர் வேறு வழி இல்லை. ஒரே ஒரு கவிதை எழுதினா நான் படிக்கலை. அந்த கவிதையை தான் அண்மையில் முகநூலில் பதித்திருந்தேன். இதுதான் நான் பெரியவாளை பற்றி முதல்ல எழுதின ஒரு கவிதை. பொன்னை ஒரு தட்டிலும், பூவை மணியை ஒரு தட்டிலும், பொலிவாக ஏந்தும் அன்பர், கையில் ஒரு புட்பமும், கண்ணில் ஒரு பக்தியும், கனிவாக ஏந்தும் அன்பர் அன்பர், முன்னையவர் கால்களில் வந்து சரணாகரில் மோகன வதனும் தன்னில், முன்னையவர் கால்களில் வந்து சரணாகையில் மோகன வதனம் தன்னில், சின்ன ஒரு பேதமும் சிறிதுமே சலனமும் இல்லாத நோக்கும் காட்சி, அன்னையவர் உள்ளுளால் ஆதலால் ஆள்கிறாள் என்பதே எங்கும் பேச்சு, என்னையும் மனிதனாய் இங்கு வர செய்துள்ளார் என்பதே நல்ல சாட்சி என்று முடித்திருந்தேன். அந்த என்னையும் இந்த மேடைக்கு அழைத்து வந்தது அவர்தான். அவருடைய பாதாரவிந்தங்களை மனதால் நினைத்து தொடர்கிறேன். வள்ளோ பெருந்தகை, தவம் என்ற அதிகாரத்திலே தவசி எப்படி இருக்கணும்ன்றத சொல்கிறார். மனதை அடக்கி துன்பத்தை பொறுத்து பிறர்க்கு நன்மை செய்தல் என்பது தான் தவம் என்பதற்கு நேரடியான விரிவு. உற்ற நோய் தோன்றல் உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என்பது குறள். இதை அப்படியே இவருக்காக எழுதின மாதிரி இருக்குது, மகா பெரியவாளுக்கு எழுதின மாதிரி இருக்குது. கடமையாவன தன்னை கட்டுதல், பிறந்துயிர் தீர்த்தல், பிறந்தனம் பேடுதல், தேவன் யுகாவோ என தொழுது நண்பரும் ஒருவரை போற்றுதல் என்று பாரதி சொல்வான். முதல் 3 கடமைகளே இதுதான் என்று சொல்வான். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்னெல்லாம் தவம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா, இதை அத்தனையும் பண்ணியிருக்கார், தொடர்ந்து பண்ணியிருக்கார். 13 வயசில் சன்னியாசியாகிலேருந்து 99 வயசில் முக்தி அடைகிற வரைக்கும் இதை தான் பண்ணார். அவர் சிந்தரை பிறர் துயரை பொறுத்ததே இல்லை. இதை நம்ம போக போக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு ஸ்னாப்ஷாட்டு,
1894 மே சித்திரை மாதம் அனுஷம் விழுப்புரத்தில் பிறந்தார். பாலசுப்ரமணிய சாஸ்திரிகள், லக்ஷ்மி அம்மாள், திண்டிவனத்தில் படித்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேத்ஸில், சகல வேதங்களும் கற்றுனார். கலவில வந்து 67வது பீடாதிபதியை சேரும்போது அங்கே சேர்த்துட்டார். 13 வயது அவர் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே துரதிருஷ்டவசமாக இவருக்கு முந்தின இருந்த சங்கராச்சாரியர் 67வது பீடாதிபதி காலமாயிட்டார். அவர் முக்தி அடைஞ்ச உடனே 13வது வயசில் பீடாதிபதியானார். பெரியவா, மகா பெரியவா, மகாஸ்வாமிகள், பரமாச்சாரியார் இப்படி எப்படி வேணாலும் அவரை அன்பாக கூப்பிடுவா. குழந்தைகள்லாம் உமாச்சி தாத்தான்னு கூப்பிடும். உள்ளபடியே அவர் ரொம்ப குழந்தை சாமி. ரா கணபதி அவர்கள் பல இடங்களிலே அவரை குழந்தை சாமி என்றே குறிப்பிடுகிறார். அவருடைய நித்தியானுஷ்டானங்கள், நிஷ்டை, ஜபம், தினந்தோறும் சந்திரமௌலி பூஜை, எளிமை, மூணு கவளம் அவள், இதுதான் ஒரு நாளைக்கு, பத்திரிகை, வேத மற்ற புத்தகங்கள், ஒரு மணி நேரம் நாட்டு நடப்பை பற்றி கேட்டுப்பார். தன்னுடைய கடைசி வரைக்கும் கூட, லாஸ்ட் 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட டார்ச் வச்சுன்னு பேப்பர், டெய்லி பேப்பர் படிச்சுட்டு அவ்வளோ அப்டேட் பண்ணிட்டார், அவ்வளோ அப்டேட் பண்ணிட்டார். இதுதான் அவருடைய இது. இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமானது யாத்திரை, 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 நடை, நடை, நடை. காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 2 தடவை மொத்தம் நடந்து போயிருக்கார். ஒரு இடம் கூட ஒரு இது கூட நடைப்பயணம் இல்லாமல் இல்லை. அவர் நடந்த வேகம், மகாத்மா காந்தி, பாரதியார் இவாளுக்கெல்லாம் என்ன வேகமோ அதே வேகம், 7 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் ஒரு மைலுக்கு நடப்பார். இதெல்லாம் அவருடைய குறிப்புகளில் இருக்குது. ஒரு சமயம் காஞ்சிபுரத்துலேருந்து தேரம்பாக்கம் போகிறார். தேரம்பாக்கன்றது காஞ்சிபுரத்துலேருந்து 7 கிலோமீட்டர். பிரஸ்காரெல்லாம் காஞ்சிபுரம் வந்துட்டா, இல்லை நான் தேனம்பாக்கம் போகணும், 9 மணிக்கு அங்கே இருக்கணும், நான் போ வாங்க அங்கே வந்துருங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிச்சிட்டார். சடனாக ப்ரோக்ராம் மாறினாலும் கூட எல்லாருமே நடந்து போனார். இவர் மடமடமடம் போயிட்டார், தேனம்பாக்கத்தை சேர்ந்துட்டார். திரும்பி பார்த்தார், எல்லாம் வந்துட்டுருக்கா. தேனம்பாக்கம் போய் அவருடைய வேலையை ஆரம்பிக்கணும். இவாளெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் இவளுக்கெல்லாம் முதல்ல காலுக்கு ஆயில் கொடுங்க, ஒவ்வொருத்தரையாக கேட்டிருக்கார். இவா நான் எனக்கு வந்துடுவேன், எனக்கு பழக்கம், இவா காலெல்லாம் விஷமாயிருக்கும், வெடிச்சிருக்கும், இவளுக்கு முதல்ல தேங்காய் எண்ணெய் கொடுங்கன்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க விவிலயத்தில் ஈடுபட்டிருந்த கிறித்துவ மதத்தை சார்ந்த, அதில் ஆழ்ந்த பற்று கொண்ட ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், பின்னொரு காலத்தில் அவர் எம்பியாகவும் இருந்தார், ரபி பர்னால் அப்படியே நிகழ்வு வச்சிருத்து அவரோட அவரோட குறிப்பில் எழுதியிருக்கார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அத்தனை சனாதனத்தையும் தாண்டி சமுதாயம், அதுதான் மகா பெரியவா. பல நாட்கள் மௌனம் விரதம் இருப்பார், அதில் சில நாட்கள் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னா சைகையில் கூட பேசக்கூடாது, சைகையில் கூட பேச மாட்டார், முழுக்க முழுக்க மௌனம். பெரும்பாலும் மடத்தில் இருக்கிறது பதிலாக கோயிலில் தங்கியிருப்பார். ஒரு தடவை கேட்டால், ஏன் பெரும்பாலும் கோயிலே தங்குறேள், அதுவும் சின்ன சின்ன கோயிலில் தங்குறேள், நான் அந்த மாதிரி கோயிலில் தங்கினா தான் என்னை பார்க்குறதுக்கு 4 பேர் வருவா, அப்போ தான் அந்த கோயில் இருக்கிறதே தெரியும் அப்படின்னார். அப்படி தான் பல கோயில்கள், இங்கே சொன்னால் நம்ப மாட்டேன், என்னோடய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறது பின்னால் சொல்கிறேன். எத்தனை கோயில்கள், எத்தனை கோயில், புது புது கோயிலாக கட்டாதீங்கோ, பழைய கோயிலை புனருத்தாரணம் பண்ணுங்கோ, கண்டுபிடிச்சு சொன்னார். தல்லாவரம் பக்கத்தில் 1200வது வருஷம் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே அந்த குவாரி இருக்கிற இடம், குப்புசாமியர்னு குவாரி கான்ட்ராக்டர் இருந்தார். இன்றைக்கி ஜிடிவிலலாம் வர்றார் ஹரிகேஷ்னர் வெங்கடராமன், அவருடைய அப்பா. அவரை பிடிச்சி அந்த திருசூலம் கோயிலை புனருத்தாரணம் பண்ணார். அதுக்கு முன்னால் திருசூலத்துக்கு வழியாக தெரியாது, நாங்கள்லாம் வந்து அது ஓனாக இருக்கிற இடம்னு சொல்லி போகமாட்டோம், நங்கநல்லூரில் நாங்கள் ஏறி போவோம், என் கூட ஒருத்தன் வருவோம் ராமரத்னு, கையை கட்டியாக பிடிச்சின்னு பாட்டு பாடுவான், என்னென்ன பயம், அந்த மாதிரி இடம் அது. இப்போது இப்படி பல கோயில்கள், தர்மலிங்கேஸ்வரர் கோயில் நங்கநல்லூர் பக்கத்தில் இருக்குது, இவ்வளோ சொல்லுவானே மாங்காடு கோயில்,
மாங்காடு கோயில், இப்படி பல கோயில்கள். அதற்கு காரணமே அதான் சொன்னார், நான் கோயிலில் தங்கினாதான் நிறைய பேர் வராந்த கோயில் அப்படின்னு. பின்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் வருது. இவருக்கு எல்லா மதத்துக்காராலும் வேலை, இவருக்கு பக்தா அணுக்கமானவா. சில பேர் நான் ரவி பிரனாடை பற்றி சொன்னேன், முகமது இஸ்மாயில், எம்எம் இஸ்மாயில், மிகப்பெரிய கன்சல்டன்ட். அவருக்கு அவருக்கு பக்தர். அக்னிகோத்திர ராமானுஜ தத்தாச்சாரியர் பரம வைஷ்ணவர், ஆனால் பெரியவாள் சொன்னது தான் கேட்பார். அவர் என்ன பண்ணார்ன்னு பின்னால் நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன். பல தலைவர்கள், ஆர்வி, சாவி, பரணிதரன், ஸ்ரீதர், இப்படி பல யார் வேணால் சொல்லுங்கள். எம்எஸ் அம்மாவை பற்றியும் சொல்லவே வேண்டாம். எம்எஸ் அம்மா அவர் முன்னால் எவ்வளோ பாடியிருக்காருன்றது தெரியும். பின்னால் கடைசியில் அதை சொல்ல போகிறேன். பண்டிட் ரவிசங்கர், நானி பல்கிவாலா, இவரை வந்து பார்க்காத பெரிய மனுஷா இந்தியாவில் யாருமே இல்லை. இந்திரா காந்தி கூட வந்து ஒரு தடவை பார்த்துருக்கா. அவர் சமாதி அடைஞ்சது, ஜீவன் முக்தி அடைஞ்சது, முக்தி அடைஞ்சது அவரோட 99வது வயசு 1994. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் 3 மாதம் இருக்கும்போது கூட, கடைசி ஒரு 10 நாள் வரைக்கும் கூட அவரோட வேலைகளை அவர் பார்த்துருந்தார். அவர் ஜீவன் முக்தி அடைகிற அன்னைக்கு கார்த்தாலேருந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் திரும்ப 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 சொல்லிகிட்டு இருந்தார், கேட்டுட்டு இருந்தார். ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் 2:30 மணிக்கு கிளம்பி, தாம்பரத்தில் கேம்ப் இருக்குன்னு கிளம்பி போனால் 3 மணிக்கு 2:58 இவர் ஜீவன் பிரிஞ்சது. 3 டாக்டர்கள் தான் இருந்தார். அப்படியே ஸ்தம்பித்து போயிடுத்து. லட்சக்கணக்கான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டா. பிவி நரசிம்மரா தன் மொத்த ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு கர்த்தால வந்து சார் சங்கர் தயார் சர்மா பிரசிடெண்ட் வந்துட்டார். யார் வரலன்னு சொல்லவே முடியாது. அப்போ சீஃப் மினிஸ்டராக ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு ஸ்னாப்ஷாட். இது வந்து அவருடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நடுவில், தவமான வாழ்க்கை நடுவில் அவர் விசிட் பண்ண, அவர் யாத்திரை பண்ண, அவர் நடந்து போன அந்த பாதைகள் எல்லாம் மக்களை சந்தித்தார். அவர்கள் நடுவில் பேசினார், மக்கள்கிட்ட சொன்னார். என்ன பேசினார்? இவர் சனாதனவாதி. சனாதனம்னா பழைய ஆச்சாரங்களை விடக்கூடாது. ஒருத்தர் கேட்டார், சனாதனம்னு சொல்கிறாளே சனாதனம்னா என்ன, அது எப்படி வந்தது சனாதன மதம்னு சொல்கிறாளே அப்படின்னார். இந்த பிரிட்ஜு யார் போட்டான்னா சொல்லிடலாம், இந்த மெட்ரோ ரயில் யார் போட்டார்னா சொல்லிடலாம், இவன் கட்டினா இவன் கட்டினான்னு சொல்லிடலாம். டெல்லி மெட்ரோ அவர் இ பாலகிருஷ்ணன் போட்டார் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த இது யார் கட்டினா எல்என்டி கட்டினா சொல்லிடுறோம். இந்த ஒத்தடி பாதை யார் போட்டா? இதான் அவர் கேட்ட கேள்வி. இந்த ஒத்தையடி பாதையை வைத்து கொண்டு தான் அத்தனையும் வருகிறது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா முதல்ல அது எந்த ரூட்டில் போகிறது? திருப்பதியில் பஸ் ரூட் போட்டால் மலையில் ஏறத்துக்கு முதல்ல போட்டவா? எப்படி போட்டால் தெரியுமா? அங்கேருந்து ஒரு சுனை விழருது, அந்த சுனை எப்படிலாம் வருதோ அதை வச்சு ரோடு போட்டான். இதுதான் அதாவது இயற்கை. வேதம் அறம் செய்த பூமி இது. இந்த பூமியில் ஒத்தையடி பாதையாக சனாதன மதம் உண்டாச்சு. இந்த சனாதனம் தான், இந்த ஒத்தையடி பாதை தான் சனாதனம். எல்லாமே அது பின்னால் தான், அதை வச்சு தான் எல்லாமே பில்டப் பண்ண முடியும். புரியுதா? இதான் அவர் சொன்னார். இப்படி ஜனங்கக்கிட்ட சனாதனத்து மேலே அவ்வளோ பற்று கொண்ட, அப்படி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட அந்த பெரியவர் ப்ராக்டிக்கலாக அவகிட்ட பேசினார். நம்மளை அவர் சொன்னது என்னென்னா, நம்ம கண்ட்ரி பிரித்து பிரித்து ஜாதி ஜாதியாக பிரித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறா, அது அப்படி இல்லை. ராஜாக்குள்ளே சண்டை வருது, ஜாதிக்குள்ளே சண்டை வருது, ஆனால் ஒரு கிராமமும் இன்னொரு கிராமம்னா அப்படியே ஒன்றா சேர்ந்துடுறது. என்னுடைய பூமி என்னுடைய கிராமம் அப்படின்னு வந்தால் அடுத்த கிராமத்தோடு அவன் முடி மல்லு கட்டி நிற்கிறான். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. மேம்போக்காக பார்க்கும்போது பிரிஞ்சு மாதிரி இருந்தால் கூட சமயம் என்று வரும்போது ஒற்றுமையாக இருக்கிறோம். இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை விளக்கினார். கிராமத்தை விட்டு ஏன் வரீங்க? என்ன சுகத்தை கண்டீங்க?
கிராமத்தில் இருந்த நிம்மதி எங்கே? நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க? நிறைய சம்பாதிச்சு நிறைய வாங்குறீங்க. மூணு விஷயங்களை மக்களுக்கு சொன்னார், பொதுமக்களுக்கு நடுவில் போய் சொன்னார், நிறைய இப்போ தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க, அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. போன இது இல்லை, ரமணன் அருமையாக அந்த இது சொன்னார், யாதனின் யாதனின் இங்கியான் முதல் அதனின் அதனின் இல நின்று எவ்வளோக்கு எவ்வளோ பொருள் சேர்க்குறமோ அவ்வளோக்கு எவ்வளோ துன்பம்தான். ஏன் தேவையில்லாத பொருட்களை வாங்குறீங்க? முதல் ரெண்டாவது அட்வைஸு, காப்பியை விட்டுருங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்கல, அப்படியே எழுதியிருக்கார், காப்பி சாப்பிட்றதை விடுங்க, இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி. எவ்வளோ ஒரு சாதாரண குழந்தை சாமின்னு சொன்னால் இல்லையா, குழந்தை மாதிரி சிந்திக்கிறார் பாருங்க. இதை பின்னால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எந்த காப்பியை விட்டுடுன்னு சொல்கிறாரோ அதே காப்பி மற்றவாளுக்கெல்லாம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் மனத்தில் காப்பி போட்டு கொடுப்பா. ஏன்னா இது அனுபவிச்சவளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவளுடைய விருப்பத்தை நம்ம எடுக்கக்கூடாது. இது ரெண்டாவது காப்பி. மூணாவது ஆடம்பரமான கல்யாணத்தை விட்டுருங்க. மக்களிட பேசினது இதுதான், ஆடம்பரமான கல்யாணத்துக்காக அதிகப்படியான செலவு விட்டுருங்க. இதுதான் அவர் வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது. திரும்ப 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 சொல்லிடுங்க, அங்கங்கே அங்கங்கே சனாதனத்தை விட்டுறாதீங்க, ஆடம்பர செலவு பண்ணாதீங்க, திரும்ப 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 சொன்னது. அவர் காசை கையால் கணத்தை கரிசை தொட்டதே கிடையாது, அங்கே வச்சுட்டு போனுவார், அதை அப்படியே இன்னொருத்தர் கொடுத்துருவார். இதுதான் உண்மை. சாவி எழுத்தாளர் சாவி உட்காந்துட்டுருக்கார், மகா பெரியவா சில பேரை ஏகவசனத்தில் கூப்பிடுவா, நீ வா போன்னு பேசுவா. அப்படி பேசக்கூடிய ஒருத்தர் வந்து சாவி. ஜெய சடகோப்பன் சொல்லிட்டு திருச்சியில் பெரிய ஃபோட்டோகிராஃபர், தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. மகா பெரியவா எங்கெங்கே போகிறாலும் அங்கெல்லாம் இவர் போய் ஃபோட்டோகிராஃப் எடுப்பார். அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து 60s 70s அந்த பீரியடில் அவரை ஏகவசனத்தில் கூப்பிடுவார். ஆர்வியை ஏகவசனத்தில் கூப்பிடுவார். எம்ஜிஆரை ஏகவசனத்தில் கூப்பிடுவார். பின்னால் பார்க்க போகிறோம். இதெல்லாம் சாவி அந்த இடத்துல உட்காந்துருக்கார், ஒரு பணக்காரர். அந்த 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 தோரணையே தெரிஞ்சிருது, பழங்கள் எல்லாத்தையும் கொண்டு வச்சார். ஒரு பொட்டியில் கரன்சியை வச்சு, சுவாமி இதை எடுத்துங்க, இல்லை இதை நீ எடுத்துன்னு போயிட, இல்லை சுவாமி உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் சம்பாவனை, நீ எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டு. அவர், இல்லை நீ உங்கள் ஊரில் ஒரு பாடடைஞ்ச சிவன்கோயில் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அதை நீ புனருத்தாரணம் பண்ணு சுவாமி, நான் அதையும் பண்ணுறேன் இதையும் நீங்கள் வச்சுங்கோ. இது வரைக்கும் சாவி எழுதினார், சாவி இந்த நிகழ்ச்சியை அவர் எழுதுகிறார், அவருடைய கட்டுரையில் எழுதுகிறார். சரின்னு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த அந்த பணத்தை என்ன பண்ணார், சாவி எழுதலை. அந்த பணம் திரும்பி அதே சிவன் கோயிலுக்கு போய் இன்னும் கொஞ்சம் வேலை முடிஞ்சது. இதுதான் அவர் ஒரு முக்கிய பிறன் துயர் தீர்த்தல், பிறர் நலம் பேணுதல். இந்த ரெண்டு விஷயங்களில் அவர் மிஞ்சி ஆள் கிடையாது. ஒரு பணக்கார ஃபேமிலி, ரொம்ப பேரழகியான ஒரு பெண், கல்யாணமான பெண். அவள் 4-5 பேர் வந்திருக்காள். எப்போ போனாலும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கையில் குங்குமத்தை கொடுத்த அப்புறம் தான் அவள் கிளம்பி போவாள். பிரசாதங்கள்லாம் வச்சுட்டு, அந்த சம்பாவனைலாம் வச்சுட்டு குங்குமம் கொடுத்த அப்புறம் அவள் கிளம்பி போவாள். சாவி உட்காந்துட்டுருக்கார், குங்குமமே கொடுக்கல சாவிக்கு. அதுக்கப்புறம் வந்தவளுக்கெல்லாம் குங்குமம் கொடுத்தா அவள் வாங்கிட்டு கிளம்பிட்டாள். இந்த ஃபேமிலிக்கும் கொடுக்கல, இவா அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காள். இது நார்த் இந்தியன் ஃபேமிலி. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு தெரியாத சோகம் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. இந்த பெரியவாளுக்கிட்ட இந்த காஞ்சி மடத்துக்கு அவள் இதுக்கு முன்னால் வந்ததில்லை, அந்த ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதில்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாவி உட்காந்துட்டுருக்கார், இந்த சாவிக்கும் குங்குமம் கொடுக்கல, இவ்வாளுக்கும் குங்குமம் கொடுக்கலை.
அப்புறம் இன்னொரு ஃபேமிலி வருது. இது ஏற்கனவே பெரியவா கிட்டே வந்த ஃபேமிலி தான், தெரிஞ்ச ஃபேமிலி தான். அவள் வர அவளையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கிறார், குங்குமம் கொடுக்கல. அதில் ஒரு பையன், அந்த பையனை கேட்டு இங்கே வான்னு கூப்பிடுறார். அவன் பெரியவா கிட்டே போகிறான். இந்த சைடில் இருக்கிற அந்த பொண்ணு இங்கே வான்னு கூப்பிடுறார். போமா, பெரியவா கூப்பிட்றார், போங்க. தயங்கி தயங்கி வருது. பெரியவா கிட்டே வந்தோன்னு அப்படியே அழறது, கண்ணில் தண்ணி விட்டு அழறது. கிடியாட்டும் பொண்ணு கூட்டுன்னு போடா, சேர்ந்து வாழடா. இந்த ரெண்டு ஃபேமிலியும் அந்த விவாகரத்துன்ற ஸ்டேஜுக்கு வந்துருத்துங்க. இவா யாருன்னு பெரியவாளுக்கு தெரியாது, அவா வரப்போறான்னு இவாளுக்கு தெரியாது. இது இதை என்ன சொல்கிறது? இதுதான் மகாபெரிவா. இப்படி பல அனுபவங்கள், இதுவும் சாவி எழுதியிருக்கார். அவள் ரெண்டு பேர் ரெண்டு ஃபேமிலிக்கும் பயங்கர சந்தோஷம், பயங்கரமான ஆச்சரியம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து அவள் சேர்ந்து போனார்னு சொல்கிறார். இன்னும் ஒரு 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 அற்புதமான அனுபவத்தை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. திரைப்படத்துறையை சேர்ந்த ரெண்டு பிரபலங்கள், ரெண்டு பெரியவா. அதில் ஒருத்தர் மனத்தில் அஜந்த பக்தர், பெரியவார்னா வேதவாக்கு அப்படி. இன்னொருத்தர் டோட்டல் ஆப்போசிட், பயங்கர நாத்திகர். இந்த தென்னாட்டு இயக்கங்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு பெரிய இதுவாக இருந்தார், பேச்சாளராக இருந்தார். காஞ்சிபுரத்தில் மடத்துக்கு எதிராக மேடை போட்டு ஒரு மீட்டிங் போட்டு அப்படி நாத்திகம் பேசினார். மகாபெரிவால அப்படி கிண்டல் பண்ணார். அந்த நாத்திகரும் இந்த மடத்து பக்தரும் ரெண்டு பேரும் திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க. காரில் போச்சு, கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த காஞ்சிபுரம் மடத்துக்கு பக்தராக இருக்கிறவருக்கு பெருசாக காயம் இல்லை, அந்த நாத்திகருக்கு பயங்கரமான காயம். மயங்கி விழுந்துட்டார், நினைவு எழுந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டார். இவர் இந்த பக்தர் வேதபுரீஸ்வரர் கோயிலில் பெரியவா எழுந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கார். போனவுடனே அவருக்கு தூக்கி பாரிப்பட்ட மாதிரி பெரியவா ஒரு கேள்வி கேட்டார். அவனுக்கு என்னாச்சு? அசந்து போயிட்டார். இல்லை, நினைவு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டுருக்கார். எனக்கு தெரியல, எப்படி தெரிஞ்சு எப்படி சொன்னால், யார் சொன்னால் ஒன்றும் தெரியல. நினைவு இல்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டுருக்கார். இந்தா இந்த விபீதியை போய் அவன் நெத்தியில் இடு, கொஞ்சம் வாயில் போடு, மீதியை பொட்டலம் கட்டி தலையணி அடியில் வச்சிரு. இவருக்கு தயக்கம், அவர் பரம நாஸ்திகராச்சு, போன வாரம் தானே உங்களுக்கு எதிராக பேசினார். நீ இது இதெல்லாம் எப்படி ஏற்றுப்பார், என்ன தயங்குற? அவன் யார் தெரியுமா? சூரியனை எப்படி மேகம் மறைக்கிறதோ அது மாதிரி அவனை நாத்திக மேகம் மறைச்சுட்டுருக்கு. இப்போ விலகிடுத்து, இனிமேல் சூரியன் மாதிரி அவன் பிரகாசிப்பான். என்ன மாதிரி என்ன பரம்பரை தெரியுமோ? அவள் கொள்ளு தாத்தா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவள் தாத்தா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவள் அப்பா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அவன் எப்படி நாத்திகனாக இருக்க முடியும்? போ, தங்கி தங்கி போகிறார். ஹாஸ்பிட்டலில் நெத்தியில் குங்கும விபதி இடுறார், வாயில் கொஞ்சம் போடுறார், தலையணியில் கீழே வைக்கிறார். மறுநாள் ஒன்றுமே ஆலை, நினைவில் தூக்கத்தில் எழுந்துக்கிற மாதிரி அந்த நாத்திகர் எழுந்துக்கிறார். பா, ரொம்ப என்ன படுத்து படுத்து ரொம்ப வீட்டுக்கு போகலாம், இந்த கண்ணாடி கொண்டு முகத்தை பார்க்கலாம், இவருக்கு பயம். அதில் விபதி இருக்கு, அதை பார்த்துட்டா என்ன ஏதும் கோபப்படுவார், இவர் பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பிரபலம். பயந்து தயங்கி தயங்கி இந்த கண்ணாடியை காட்டுறாரு, பார்த்துட்டு என்ன விபதின்றார், நடந்தது மொத்தத்தையும் சொல்கிறார். அந்த நாத்திகர் கண்ணில் தண்ணி தண்ணி தண்ணியாக கண்ணில் ஜாரதையாரியாக தண்ணி வளருது. நான் வீட்டுக்கு போக மாட்டேன், இப்பேற்பட்ட பாவியாகி என்னை வந்து காப்பாத்தினார், அவரை போய் பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன்னார். போகும்போது எழுதிட்டு போகிறார்,
பார்த்த மாத்திரத்தில் பாவங்கள் அலம்பிவிடும் தீர்த்தப்பெருக்கு, திருவாசக துட்கருத்து, குர்த்த மதியினால் கருத்தளிக்கும் முழு மூர்த்தம், கலிமொய்க்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம், எம்மதத்தோறும் சம்மதம் என தம் மத தலைவன் என ஏத்தும் தெய்வ கமல கழல் தொழுவோம் வாரீர்னு ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறார். இது எனக்கு பொருந்தாதே. திருவண்ணாமலையில் இருக்கார் பாரு, அவருக்கு தான் பொருந்தினார். நீ ஒன்று செய்ய, இந்த சனாதன மதத்தோட தர்மத்தெல்லாம் எழுதுன்னு ஒரு விதையை போட்டார். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கழித்து அந்த விதை செடியாகி செடி மரமாகி மரம் காடாகி அர்த்தமுள்ள இந்து மதம் என்று 6 பகுதிகளாக எழுதிய கண்ணதாசன் தான் அந்த நாத்திகர். எப்படி மாற்றம், என்ன வந்தது? யாருக்கு தெரியும் இவருடைய பரம்பரை பற்றி? யாருக்கு தெரியும் இந்த மேகம் கலைக்கிறதுன்னு பற்றி? அதுக்கப்புறம் கண்ணதாசன் இதே மாதிரியான பல விஷயங்கள் சொல்லலாம். ஸ்ரீரங்க ராஜகோபுரம் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலை ஏற்றுன்ட்டான். ஸ்ரீமத நாடன ஆசிரமத்திலேருந்து பெரியவாளுக்கு ஒரு சிம்முகம் வருது. மந்திராலயத்திலேருந்து அவ ஒத்துண்ட அந்த நிலை, 6வது நிலை அவ பின்வாங்கிட்டா கட்ட முடியாதுன்ற நிலைமை வந்துடுத்து அப்படின்றது வருது. அன்றைக்கி அவர் காஷ்டமௌனம், அன்றைக்கி அவர் மௌனம் தரையில் போட்டு காட்டுறார். ஒன்றுனா போட்டு காட்டுறார், ஒரு கிராம் ஃபோன் பிளேட்டை போட்டு காட்டுறார். ஓஹோ, மியூசிக் சம்மந்தமானவ தான் இன்னும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறார். இல்லை இல்லை அப்படின்னு தலையாட்டுறார். இளையராஜா வர்றார், ஆமான்னு தலையாட்டுறார். அப்போது அந்த இடத்துல பிரசார் ஸ்டுடியோவை சேர்ந்த ஒரு அதிகாரி இருக்கார். இந்த பிரசார் ஸ்டுடியோவை சேர்ந்த அதிகாரி நேராக இளையராஜா கிட்டே போய் சொல்கிறார், இந்த 6வது நிலைக்கு 8 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பெரியவாளே சொல்லிட்டால 8 லட்சம் நான் மொத்தம் 22 லட்சத்தையும் கொடுத்துட்றேன், கலெக்ட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னார். அது வரைக்கும் இளையராஜா பெரியவாளை பார்க்கலை, இதுதான் உண்மை. 1980 தமிழில் அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் வந்தது. இந்த சங்கராபரணம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் ஏடித நாகேஸ்வர ராவ், ஆகாஷம் ஸ்ரீராமுலி வா, ரெண்டு பேரும் அதை தெலுங்கில் எடுத்தார். சீத்த கொக்க சிலக்கான படம், ரமணனுக்கு தெரியும் அந்த படம். அந்த படத்தில் இளையராஜாவுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. அதை வாங்கிறதுக்கு ஹைதராபாத் போயிட்டு அங்கே ஒரு ப்ரோக்ராம், யாரோ சொல்லியிருக்கா, இங்கே குல்பர்கா பக்கத்து மகாகாவுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பெரியவா தங்கியிருக்கா. அந்த மகாகாவுன்ற இடம் குல்பர்கானது ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். கர்நாடகா பார்டர் தாண்டி உள்ள மகாராஷ்டிரா வந்துடும். ஹைதராபாத்லேருந்து ஓவர் நைட்டு ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் அவர். நான் செஞ்ச எவ்வளோ புண்ணியத்தில் அதே நாள் அதே இளையராஜா இருக்கிற இடத்துல நானும் என்னுடைய நண்பன் கணேசன் ஹைதராபாத்தில் நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸில் சயின்டிஸ்டாக இருக்கான். முதல் நாள் குல்பர்கா போய் நைட் தங்கிட்டு கார்த்தால் ரிக்ஷா பிடிச்சி அந்த கோவிலுக்கு போகிறோம். அங்கே பெரியவா இருக்கேன், முதல் ரோல உள்ளூர்காரா, ரெண்டாவது முதல் ரோலையே கொஞ்சம் கிராஸாக இருக்கும், அதில் இளையராஜா, அப்புறம் கொஞ்சம் பேர், அப்புறம் நாங்கள் இருக்கோம். ஒரு 15 பேருக்கு மேலே இல்லை. இளையராஜா ஒன்றுமே பேசலை, கண்ணில் தண்ணி தண்ணி தண்ணியாக தார தாரையாக விழுறது. ஒரு ஸ்படிகலிங்கத்தை பார்க்குறார், ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுக்குறார். நாங்களாம் நான் நிறைய கேட்டேன் அவரை, ஆனால் வார்த்தை வரல, எல்லாமே மனசில் கேட்டுட்டேன். மனசுலேயே பதில் கிடச்சிது, இளையராஜாவுக்கு எப்படி கண்ணீரில் தண்ணி வந்ததோ அதே மாதிரி தண்ணி. எனக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், அது மாறணுமே, அதில் பிடிப்பு வரணுமேனு அது அப்படியே வந்தது.
ஒன்றும் இல்லை, ரொம்ப மௌனம், மௌனத்தினால கண்ணில் தண்ணி. இதுதான் அனுபவம். அன்றைக்கி ராத்திரி ஊருக்கு போக போகிறோம், வேறு ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு, இளையராஜாவுக்கு மட்டும் அன்றைக்கி ராத்திரி தங்கிட்டு தான் போவார், அவர் கிளம்ப மாட்டார்னு துணிச்சது. ஸ்ரீமுகத்துக்கிட்ட சொல்லி, இது ஸ்ரீகாரியத்துக்கிட்ட சொல்லி, பெரிவா இன்றைக்கி ராத்திரி பார்க்க முடியுமா, பெரிவா இன்றைக்கி நான் ராத்திரி போக போகிறதில்ல, நாளைக்கு தான் போக போகிறார். ஒரு வெட்ட வெளி, நிலா வெளிச்சம், பெரியவா உட்காந்துட்டுருக்கார். இளையராஜாக்கு இது மாதிரி நான் பாடணும் அவர் முன்னால், சாமகான வேத பாட்டை பாடுறார். இந்த சாமகானம்னு சொல்லும்போது இவர் திரும்பி பார்க்குறார், இளையராஜாவால் பாட முடியல, கண்ணை தண்ணியோடையும் பாடத்தை பாட்டத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஏகாந்தமாக இளையராஜா பாடுறத இவர் கேட்டார். வானத்தை காட்டி அதில் இருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லி, நட்சத்திர மண்டலத்தெல்லாம் பற்றி சொல்லி இளையராஜாக்கிட்ட அவ்வளோ அநியோன்யமாக பேசியிருந்தார். அதுக்கு முதல் நாள் தான் இளையராஜாவுடைய பெருமையை அவ்வளோ அழகாக பேசியிருந்தா அந்த ஸ்ரீகாரியமும் பெரியவாளும். இது அனுபவம். இதை என்ன சொல்கிறது, இப்படி பல பிரபலங்கள், பல அனுபவங்கள், ஒரு அற்புதமான அனுபவம். அதே பிரயாணத்தின் போது ஆந்திராவில் கர்னூல் கிட்ட, கர்னூல்லேருந்து ஸ்ரீசைலம் போகிறார். 79-80 அதே நேரம் தான், சிவராத்திரியின் போது, சிவராத்திரியெல்லாம் தாண்டி தான் கர்னூல்லேருந்து ஸ்ரீசைலம் போகிறார். கர்னூல்லேருந்து ஸ்ரீசைலம் போகிற வழியில் நந்தி கொடுக்கூர்னு ஒரு ஊர், அதை தாண்டினவுடனே இன்னொரு ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு பெரிய சிவாலயம் இருக்குது அந்த இடத்துல. நிறைய சிவாலயம், 1000 மண்டபம், 1000 கால இருக்கிற மண்டபம் சிவாலயம் கூட அங்கே இருக்குது. நல்ல மழை பிடிச்சுன்றது, அந்த சிவாலயத்தில் தங்கிறார். தங்கிட்டது மட்டும் இல்லை, 21 நாள் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். அந்த கிராமத்தில் பெரிய பணக்காரர் ஜமீன்தார் அவர் இருக்கார், அவளுக்கெல்லாம் பரவிடுறது, பெரியவா இங்கே தங்கியிருக்கார் அப்படின்னு. எல்லோரும் வந்துடுறா, எல்லோரும் வந்து நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்ருது. 21 நாள் தங்கணுமே, 21 நாள் சந்திரபுவனீஸ்வரர் பூஜை பண்ணணுமே, வில்வம் வேணுமே, வில்வம் கிடைக்கல. ஜமீன்தார் எல்லா டைரக்ஷன்லையும் ஆள் அனுப்புகிறார், வில்வம் கிடைக்கல. ஸ்ரீகாரியத்துக்கு பதைக்கிறது, 21 நாள் வில்வம் இல்லைன்னா, 21 நாள் சந்திரமௌலி பூஜை இல்லைன்னா, 21 நாள் இவர் சாப்பிட மாட்டாரே. விடிய காலத்தால் 2 மணிக்கு பார்த்தா அந்த சிவன் கோவில் மண்டபத்தோட ஒரு தெற்கு மூலையில் ஒரு கூட நிறைய வில்வம் இலை பறிச்சிருக்கு. யார் கொண்டு வச்சாலும் தெரியல. பூஜை அமோகமாக நடக்கிறது. மறுநாள் அதே நேரத்தில் வில்வ இலையை கொண்டு வைக்கிறதுக்கு ஒருத்தர் பையன் வரான், சின்ன பையன், 8-10 வயசு இருக்கும். அந்த பையனை பிடிச்சிடுறான், ஸ்ரீகாரியம் பிடிச்சி, யார் என்னென்னா, என் பேர் புரந்தர கேசவன், நீ நல்லா குடிச்சிட்டு வீபதியெல்லாம் எட்டுண்டு வா, பெரியவாளை கூப்பிட்டு போகிறேன், பெரியவா கிட்டே கூப்பிட்டு வரேன். பெரியவா கேட்குறேன், நீ யார், இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிறிய. நான் உசிலம்பட்டிக்காரர், எங்கள் சொந்த ஊர் உசிலம்பட்டி. எங்கள் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்துட்டாங்க. எங்கள் அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே செத்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த ஜமீன்தார்கிட்ட மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் ரொம்ப இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கார், அவரும் வர முடியாது, அதனால் அவர் வேலையை நான் செய்கிறேன், மாடு மேய்ச்சிட்டுருக்கேன். நேத்தி சுவாமிகள் வந்தபோது இது மாதிரி வில்வ விலை கிடைக்கலன்னு சொன்னால், எங்கள் அப்பா சொல்லியிருக்கார் எனக்கு, எப்பாவது சுவாமிகள் வருவாங்க, சிவனுக்கு பூஜை பண்ணுவாங்க, சிவனுக்கு பூஜை பண்ணும்போது வில்வ இலை வேணும், இந்த வில்வ இலை எங்கேயும் கிடைக்காது, அதோ அந்த மலை அடிவாரத்தில் கீழே, அந்த மலை அடிவாரத்தில் கீழே மலை வில்வ மலை வில்வ இலை கிடைக்கும், அதை போய் எடுத்துக்கோங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னா, அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு, நீ இங்கே இரு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், எனக்கு ஒன்று வேணாம், 2 தான் வேணும், ஒன்று இப்போ கேட்குறேன், இன்னொன்று அவன் நீங்கள் ஊரை விட்டு போகும்போது கேட்குறேன், என்ன கேட்கணும், நான் உங்கள் முன்னால் பாட்டு பாடணும், பாடலாம் பாடலாம். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருந்தது. பெரியவாளுக்கு சங்கீத ஞானம் ரொம்ப அதிகம், பயிற்சி அதிகம், வீணை வாசிப்பார். அதில் சில விஷயங்கள்லாம் சொன்னார், அவனுக்கு கரெக்ட் பண்ணிட்டான். 21 நாள் கழித்து போகும்போது என்ன வேணும்னு கேட்டார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு,
சென்னிக்காரர் பெரியவா எங்கள் சுவாமி வருவாங்க, அவர்கிட்ட எனக்கு மோட்சம் வேணும்னு கேளு, நான் சாகும்போது எனக்கு மோட்சம் வாங்கி கொடுன்னு கேளு அப்படின்னு கட்டாயம் உனக்காக நான் சந்திரமௌலீஸ்வரர்கிட்ட வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா போயிட்டேன். பல வருஷம் ஆச்சு. போகிறதுக்கு முன்னால் இந்த ஜமீன்தாரை கூப்பிட்டு, இந்த புரந்தரகேசவலுக்கு அவனை பற்றி என்ன சமாச்சாரம் இருந்தாலும் மடத்துக்கு தெரியப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பல வருஷம் கழித்து ஒரு சதஸ் நடந்துட்டுருக்கு, சதஸில் பெரியவா பேசிட்டுருக்கா, திடீர்னு ஒரு மணிக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயில் புஷ்கரணிக்கு போயிடுறார். காமாட்சி அம்மன் புஷ்கரணியில் இடுப்பளவு ஜலத்தில் இருந்து ஜபம் பண்ணுறார், திரும்பி வெளியில் வரார், தியானம் பண்ணுறார், திரும்பி ஜபம் பண்ணுறார், வெளியில் வரார், தியானம் பண்ணுறார். ஒரு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஜபம் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு எழுந்து வரார். ஏழு மணிக்கு ஸ்ரீகாரியம் ஓடி வரார். ஓடி வந்து கர்னூர்லேருந்து தந்தி வந்திருக்கு, என்னன்னு, இல்லை இந்த புரந்தரகேசவலு ரொம்ப சீரியஸாக இருக்கான் அப்படின்னு அந்த ஜமீன்தார்லேருந்து அவள் ஃபேமிலியிலேருந்து நம்பிச்சிருக்காங்க. அவன் சீரியஸாக இல்லை, அவன் மோட்சத்துக்கு போய் ஒரு மணி நேரம் ஆறுது, அவனுக்காக தான் பிரார்த்தனை பண்ண அப்படி. எவ்வளோ அற்புதமான, எவ்வளோ பணக்கார ஃபேமிலி ரெண்டு பேருக்கு பிரிஞ்சு போகிற நிலையில் அவளை சேர்த்து வச்சதும், எங்கேயோ ஒரு மாடு மேய்க்கிற பையன் அவனுக்கு மோட்சம் வாங்கி கொடுத்ததும், இதுக்கெல்லாம் என்ன பேர், இதுக்கெல்லாம் என்ன பேர், இதாமா? அதாவது அனுகிரகப்பிரதாம் புத்தி மனக்காம் அறிவல்லவாம் அசோகாம் அம்பிரதாம் தீப்தம் லோகசோக விநாசினி. லோகசோகத்தை விநாசம் பண்ணணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தான் மகாலட்சுமி தாயார். அனகாம் அவளுக்கு குற்றமே கிடையாது, யார் பண்ணாலும் எது பண்ணாலும் தப்பு இல்லைன்னு ஃபைட் பண்ணியிருக்கா, ராட்சசிகாலுக்கு பயன்படுத்தியிருக்கா. அசோகவனத்தில் துன்புறுத்தின ராட்சசிகாலை ஆஞ்சநேயர் கொல்றேன்னு வந்தார், கொல்லக்கூடாது. அவளுக்கு சுதந்திரம் கிடையாது, அவள் பரதந்திர ராஜா சொன்னது அவள் செஞ்சா, அவள் அப்படியே பண்ணால் கூட அவளை விட்டுடணும், அவளுக்கு என்ன தெரியும், நான் பண்ண கர்மம் என்னோட வினை என்னை பாதிக்கிறது அப்படின்னு சீத்தை அந்த அனகார் என்ற அதுக்கு தான் பேர், அணக்கம் அப்படின்னு அணக்கம் இல்லை, இப்போ அவளுக்கு தப்பே கிடையாது, எதுவுமே தப்பு இல்லை. குற்றம் செய்யாதவர் உலகில் யாருன்னு கேட்குறார் ஆஞ்சநேயரை பற்றி. அப்படி யாருமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் தப்பியும் தான் வாங்கிட்டு அவங்க அதுக்காக தவம் இருந்து ஞானம் இருந்து தியானம் செஞ்சு மோட்ச வழி கேட்டினார். இந்த கருணை என்ன சொல்கிறது, இதான் வாத்சல்யம், இதான் குழந்தை சாமி. ஒரு பசுமாடு என்ன பண்ணும், சுபாவத்தில் பசுமாடு வெறும் சாக்கப்பட்சுங்க, மா காய்கறிகளும் பழங்களை தவிர்த்து புல்லை தவிர்த்து வேறு எதையுமே சாப்பிடாது. ஆனால் குழந்தை போட்டப்புறம் அந்த கன்றுக்குட்டி வர்ஷ அப்படின்னு சொல்கிற அந்த கன்றுக்குட்டி பிறந்தப்புறம் அது மேலே இருக்கிற சதையும் ரத்தத்தையும் நிணத்தையும் மலத்தையும் நக்கி 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 சாப்பிட்டு அதை சுத்தம் பண்ணும். தனக்கு எது தவறு நாம் நம்ம செய்யக்கூடாதுன்றத பிரத்யார் மேலே உள்ள வாத்சல்யத்தினால அந்த தாய் அன்பினால குற்றத்தை நற்றமாக ஏற்றுக்கொண்டு செய்கிறது தான் வாத்சல்யம். ஒரு நேரத்தில் ரொம்ப மௌனவர்தான், கடுமையான காஷ்ட மௌனம் இருக்கார், சைகையில் கூட பேச முடியாது. திடீர்னு ஒரு 20 பசங்க வருதுங்க, அவளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரியவாளை பார்க்கணுன்ட்டு வந்துருக்குங்க. மறுநாள் வரைக்கும் அங்கே தங்க முடியுமா ஒன்றும் தெரியல. ஸ்ரீகாரியம் பறைக்கிறார், ஸ்ரீகாரியம் பெரியவா கிட்டே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவாக்கிட்ட நடக்கிற சம்பாஷணையும் பெரியவா கேட்டுருக்கா. திடீர்னு அவளை உள்ளே வர சொல்லு அப்படின்றார். அவளோட பேசணும், நீங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் உண்டு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு, போங்கோ அப்படின்னு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாரு. இது அண்மையில் திருப்பூர் கிருஷ்ணன் கூட இந்த நிகழ்ச்சி ஆன்மீக மலர் எழுதியிருக்கார். கடுமையான தன் விரதத்தை தளர்த்தி கொண்டு அதை முறித்து கொண்டு அதனால் வருகின்ற எப்படி ராமானுஜர் திருமந்திர சுருக்க எல்லாருக்கும் சொன்னாரோ, எனக்கு பாவம் நான் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல எல்லாரும் உய்யட்டும் என்று சொன்னாரோ, அதுபோல் என்னுடைய விரதத்தை நான் தளர்த்தி கொண்டு அவர்களுக்கு நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஏன் செஞ்சார் அவர் புறப்புற ஸ்ரீகாரியம் கேட்டால், எதுக்கு இப்படிலாம் பண்ண மாட்டேன், ஏன் பண்ணிடல,
அவள் எந்த ஸ்கூல்லேன்னு வந்தான்னு சொன்னேன், பிளைண்ட் ஸ்கூல். அவளுக்கு தரிசனம் நான் எப்படி கொடுப்பேன்? பேச்சு தானே தானே அவகிட்ட நான் பேச முடியும். எந்த ஒரு சிந்தனை? பிறம் துயர் தீர்த்தல், பிறர் நலம் பேணுதல், இதுக்கு மேலே என்ன வேணும்? இதான் மகா பெரியவா. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 34-35 வயசு இருக்கிற ஒரு மனிதர் வந்தார். நிறைய கும்பல் இருக்குது, கடைசியில் நின்றுருக்கார். எட்டி எட்டி பார்க்குறார் பெரியவாளை பார்க்கணுன்ட்டு. பெரியவா பார்க்கணுன்ற போது இவரை பார்த்தால் அவர் முகத்தில் ஏதோ கஷ்டம் தெரியுது. முன்னால் வர சொல்கிறார், தேங்கி தேங்கி வரார். என்னன்னு கேட்குறார். தாளாத வைத்த வலி, என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை. சிங்கரி சுவாமிகள்கிட்ட கூட போனேன், அவர்கிட்டையும் கேட்டேன், இப்போ பெரியவாளை காஞ்சி பெரியவாளை பாரு, அவர் உனக்கு தீர்த்து வைப்பார் அப்படின்னா. அதனால தான் இங்கே வந்து சாஷ்டாங்கமாக காலைல விழுந்துடுறான். அவர் சில ஃபோட்டோஸ் பார்த்துருப்பேன், ஒத்த காலை சோத்து மேலே வச்சுட்டு ஒத்த காலில் ஊனி நிற்பார். அந்த நிலையில் இவனுக்காக தியானம் பண்ணுறார். இவர் தியானம் பண்ண அந்த 34 வயசு ஆசாமிக்கு கொஞ்சம் வலி குறைய குறைய குறையிற மாதிரி துணித்து, ஒரு மணி நேரத்தில், 1.5 மணி நேரம், ஒரு நாழிகையில் எல்லாம் சரியாக போச்சு. சாஷ்டங்கமாக விழுந்துட்டு சுவாமி சொல்லிட்டு கிளம்புறான். போச்சே வைத்தியநாதனை பார்த்துட்டு போ. வைத்தீஸ்வரன் கோயில் போகிறார். திருநெல்வேலிக்கு போகிறதுக்குனால காஞ்சிபுரத்தில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வைத்தியநாதனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறார். வைத்தியநாதன் பார்க்குற வரைக்கும் இவருடைய வைத்தவலி பெரியவாக்கிட்ட இருந்தது. பெரியவா கஷ்டப்பட்டு இருந்தார். பெரியவா அவரோட வைத்த வழியை வாங்கிட்டு பெரியவா கஷ்டப்பட்டார். இதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு பேப்பரில் வந்திருக்கு, நான் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வைத்தியநாதனை பார்த்தப்பறம் இவர் வழி போயிடுத்து. அடுத்த தர இவர் வரும்போது, இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வைத்த வழியை வைத்தியநாதன் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறார். இதான் ரொம்ப அற்புதமான நகைச்சுவை உள்ளவர். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு சமயம் மகாராஷ்டிராவில் சத்தாராவில் போயின்ட்டுருக்கார் இவர், போயின்ட்டுருச்சு, நடந்து போயின்ட்டுருக்கார். எதிரே யானை மேலே ஒரு 4 பேர் உட்காந்து பாடினே வரா, பஜனை பண்ணிகிட்டே வரா. அவளை நிறுத்தி வச்சு கூப்பிட்டு கேட்குறாருன்னு, எங்கள் அப்பா பெரிய செல்வந்தர், தான தர்மத்துக்கு நிறைய செலவு பண்ணார், எங்களுக்கு எல்லாம் போயிட்டு இந்த யானையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டு போனார். அதனால் இந்த யானை மேலே ஏறி உட்காந்து நாங்கள் பக்தி பாடலாம் பாடிட்டு போகிறோம். இதை பாடுறதுனால, இதை யானை மேலே போடுறதுனால எல்லோரும் எங்களுக்கு சன்மானம் கொடுப்பா, அதனால் நாங்களும் இந்த யானையும் சம்ரக்ஷணை ஆறுது அப்படின்னார். நானும் யானை மாதிரி தான் போயின்ட்டுருக்கேன், என்னை வச்சுன்னா இவாளும் போகிறா, எனக்கும் என்னை பார்க்குறதுக்கு வரவாளும் சன்மானம் கொடுக்குறா அப்படின்னார். எவ்வளோ நகைச்சுவை, எவ்வளோ அழகு, அற்புதமாக சொல்கிறார். ஒருத்தர் ஒரு பாடகர் விடாப்பிடியாக பெரும் சுவாமி பெரியவா முன்னால் நான் பாடணும்னு பாடுறார். எதுக்காக இந்த பாட்டை பாடுறேன்னு தெரியுமா? இதில் அநாதரட்சகி மீனாட்சின்னு வருது, காமாட்சின்னு வருது, அதுக்காக தான் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமேனு பாடுறேன் அப்படின்னு பாடுங்க பாடினார். விநாயகா நுனியா அதை பிரித்து அச்சரத்தெல்லாம் தப்பு தப்பாக பிரித்து, தியாகராஜ தியாவை தனியாக பிரித்து கராஜன்லாம் பாடி பெரியவா அதை கேட்டுண்டார். என்ன ராகம்? மத்தியமாவதி. ஓ, அபூர்வ ராகமா? இல்லை, மத்தியமாவதி ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் பாடுற ராகம், இப்படி அபூர்வமாக ராக மாதிரி பாடினேளே அப்படின்னு புரிஞ்சுன்ட்டா. மத்தியமாவதினா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு? மத்தியம்னா நடு, ஒரு பாட்டுக்கு நடுவில் பல்லவி தான், அந்த பல்லவி அவதியாக இருந்தால் அது மத்தியமாவதி அப்படி. இப்படியோ இதை போட நகைச்சுவை, ஒரு சாதாரண குழந்தை சுவாமி இருக்கிற நகைச்சுவை இருக்குமா? இதெல்லாம் பல முகங்கள்.
இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது, அதை கடைசியில் சொல்கிறேன். அவருடைய சிந்தனைகள் செலுத்த பார்க்கலாம். அவருடைய மிக ரொம்ப வியப்புக்குரிய சிந்தனை வந்து பிடியரிசி திட்டம். அவர் காமராஜர் கொண்டு வந்தாலும், எம்ஜிஆர் கொண்டு வந்தாலும், ஜெயலலிதா கொண்டு வந்தாலும், எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பிடியரிசி திட்டம். தென்புலத்தார் தெய்வம் ஒக்கல் விருந்து தான் என்றாங்கு ஒன்புலத்தார் ஓம்பல் தலை. இது வள்ளுவர் ஒப்புரவு அதிகாரத்தில் வர வள்ளுவம். இதுலேருந்து அவருக்கு இந்த ஸ்பார்க்கு. ஒரு ஒரு பிடி ஒவ்வொரு நாள் சமைக்கும் போது ஒரு பிடி போடுங்க, அது கூட ஒரு 10 பைசா போடுங்க, இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. இதே சிந்தனை தான் பாரதிக்கு. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் அத்தனை மனிதனுக்கும் ஒன்றாய், வாழும் அத்தனை உயிர்க்கும் ஒன்றாய், உயிர்க்குன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் கல்வி. மகாத்மா காந்தி கிட்ட பேசும்போது, பங்காலில் இப்படி பீகார்லேயும் பங்காலேயும் இப்படி நடக்குது, பட்னியாக இருக்கான் மக்கள்லாம், இப்போ கடவுளே வந்தாலும் அவளை பார்க்க மாட்டா, அப்படி தான் இருப்பா, சண்டை தான் போடுவா. கடவுள் ரொட்டி ரூபத்தில் வந்தால் தான், ஒரு சாப்பாடு ரூபத்தில் கடவுள் வந்தால் தான் அவள் மதிப்பான். பசித்தவனுக்கு சோறு போடும் என்ற கருத்தில் எப்படி மகான்கள்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த பரோபகாரம் பிடியரிசி திட்டம் அங்கேருந்தான் வந்தது. எழுத்தாளர்களை பற்றி சொல்கிறார், இதெல்லாம் அவருடைய சிந்தனைகள். இன்னும் ரெண்டு நிகழ்ச்சிகள் கடைசியில் சொல்கிறேன். எழுத்தாளர்களை பற்றி சொல்கிறார், மடாதிபதியாகவோ இல்லை ஒரு சமயத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுலே ஒரு பிற நிர்பந்தங்கள் இருக்குது. அவள் சில கருத்துக்களை சமயத்துக்கு, அவள் இருக்கிற மதத்துக்கு சார்பாக தான் சொல்லணும். ஆனால் இலக்கியவாதிக்கு அப்படி கிடையாது, பட்டதை பட்டபடி சொல்லலாம், பட்டதை பட்டபடி சொல்லலாம், ஒளிவு ஒளிவு மறைவு பட்ட ஒருத்தனம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லலாம். அதுதான் ஒரு தேசத்தோடைய வாக்கு, ஒரு மடாதிபதியோடய வாக்கு இல்லை, ஒரு ரிலிஜியஸ் லீடரோட வாக்கு இல்லை, ஒரு தேசத்தோடைய வாக்கு, ஒரு மகாகவியின் வாக்கு. வேதாந்த தேசிகரும் குமாரில பட்டரும் சில கருத்துக்களை சொல்கிறதுக்கு காளிதாசங்கிட்டேருந்து தான் எடுத்திருக்கா, அவனால் தான் படாருன்னு சொல்ல முடியும். அதனால் எழுத்தாளர்களை பற்றி அப்படி வசதி பேசுகிறார். எத்தனை பேர் இவ்வளோ துணிவாக சொல்வா? புராணமித்தேவ நசாது சர்வம்னு சொல்லுவா. எதையுமே சொல்லிட்டான்னு அப்படியே எடுத்துக்கூடாது, அதை ஆராய்ஞ்சு தான் எடுக்கணும். ஒரு சைடில் சனாதன தர்மம் நிலையானது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறார். இன்னொரு சைடில் பட்டவர்த்தனமாக சொல்ல முடியாது, மடாதிபதிகளாக சொல் கான்ட்ராடிக்டர் மாதிரி இருக்குது, இல்லை கான்ட்ரடிக்ட் மாதிரி இல்லை. இது அந்த தீர்க்க சிந்தனைக்கு அடுத்த சாப்டரில் சொல்கிறார், அடுத்த இடத்துல சொல்கிறார். சத்தியம்தான் நிலை. எது சத்தியம்? நன்மை பயக்கக்கூடியது தான் சத்தியம். அழகாக வள்ளுவர் வள்ளுவம் அப்படியே இருக்குது, புரை தீர்த்த நன்மை பயக்கும் மாரின் அப்படியே இருக்குது வள்ளுவம். எழுத்தாளர்களே, இலக்கியவாதிகளே, சத்தியத்தை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் சுகர் கோட்டடாக சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக சொல்லுங்கள். அது அதாவது அது என்ன பாட்டுன்னா, சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் ந பூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் சன அமிர்தம் புரியாத் என்று ஸ்லோகத்தை எடுத்து சொல்கிறார். சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியம் மக்களுக்கு போய் சேர முடியாது, அப்பிரியமாக இருக்கும் என்றால் சிலவற்றை சொல்லாமல் இருங்கள். ஆனால் எந்த நேரத்திலையும் சத்தியம் இல்லாததை பிரியமாக கூட சொல்லாதீங்க. இதுதான் தாத்பரியம். சுவாரஸ்யமாக சொல்லுங்க அப்படின்னு சொல். அதாவது மாரிச்சன் வந்து ராவணனை விட்டு போகிறான்,
சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியச்ச பத்தியச்ச பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா. கேட்குறவனே இல்லைடா, உனக்கு பிரியமானதை சொல்லுவோம், அதில் சத்தியம் இருக்காது, அது பத்தியமாக இருக்கும், கடுமையாக இருக்கும். ஆனால் கேட்குற நீ கேட்க மாட்டே, கேட்குறவாலும் இல்லை, சொல்கிறவாலும் இல்லை, கேட்குறவாலும் இல்லை. அங்கே தான் எழுத்தாளர்கள் ஒரு வேலை. சத்தியத்தை கேட்குற மாதிரி சொல்லுங்கள், சுவாரஸ்யமாக சொல்லுங்கள். சுகர் குட்டி சுகர் எவ்வளோ ப்ராக்டிக்கல் சிந்தனை. இந்த இந்த சிந்தனையை பார்த்தா ஒரு மகான் சொன்ன, ஒரு தவசி சொன்ன மாதிரியாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, எப்படி அப்டேட் பண்ணி வச்சுருக்கார், எவ்வளோ விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். ரகுவம்சத்தில் சொல்லும்போது, தியாகாய சம்பிரதார்த்தானாம் சத்தியாய மித பாஷினம், சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகவே குறைஞ்சி பேசுவாளாம். ராமனுக்கு வந்து மிதபாஷினியும் பூர்வபாஷினியும் பேர். எதுக்காக குறைச்சி பேசுகிறான்னா, ப்ளீஸிங்காக சில சமயம் பொய் சொல்ல வேண்டி வந்துடுமே. இதுதான் அதனுடைய பொருள். இன்றைக்கி புரியறது அற்புதமான சிந்தனைகள். சனாதனம் பற்றி நிறைய பேசுகிறார், கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே எல்லாமே சொல்லி 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 வந்தது தான். அது டாக்மான்னு சொல்கிறாலே, அப்படியே கண் அப்படியே பிடிச்சி பண்ணுறது, மூளையை யூஸ் பண்ணி இது கரெக்டாக தப்பான்னு இந்த அதை தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறா இல்லையா, அதெல்லாம் பார்க்காம பிடிக்கிறது கஷ்டம். ஆனாலும் அதில் அதுதான் ஸ்திரமானது, இந்த ஒத்தடி பாதை தான் ஸ்திரமானது அப்படின்றார். இதே தான் மாடர்ன் பிரின்சிபலில் சொல்கிறாங்க, டஃப் பட் டூயபுள், பாசிட்டிவ் திங்கிங். ஒரு பெரிய ராபர்ட் ஷுலர்னு சொல்லி ஒரு பெரிய கிறிஸ்டியானிட்டி மினிஸ்டர், மினிஸ்டர்னால் சர்ச்சு சர்ச் மினிஸ்டர், டஃப் பட் டூயபுள் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார். கஷ்டம்தான், ஆனால் அதான் நிரந்தரம், அதான் ஸ்திரம், கடைபிடிங்க அப்படின்னார். பின்னால் அம்பாள் பல கஷ்டத்தை கொடுப்பா, ஆனால் அதுக்காக அவளை நிந்தனை பண்ணாத. அந்த கஷ்டமே எதுக்குன்னா, அதில் இருக்கிற நன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சௌந்தரிய லகையில் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறார் அம்பாள் கிட்ட, பிரதீப 100வது ஸ்லோகம், பிரதீப பிரஜ்வாலயா அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் அவள் காலில் சரண் அடைஞ்சிரு, வேறு ஒன்றுமே உன்னால் பண்ண முடியாது, இந்த கஷ்டம் கொடுத்தாலா எந்த கஷ்டமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறார். பாசிட்டிவ் திங்கிங்கு. ஒரு வியாபாரி, உப்பு வியாபாரி, நம்ம போகும்போது நல்ல மழை வந்தது, உப்பு கரைஞ்சி போயிடுறது, எல்லோரும் திரும்பி வரா, இவன் மட்டும் ஒன்றும் விற்க முடியலை, கையில் காசு இல்லை. மழையை திட்டுறான், சாமியை திட்டுறான், ஆனால் அவள் காட்டு திரும்பி ஊருக்கு போகிற வழியில் காடு, காட்டில் திருடர்கள், இந்த வியாபாரிகள்லாம் திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு பணம் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் பிடிங்கின்றா. அவளுக்கெல்லாம் காயம், சண்டை, இவன் மட்டும் தப்பிச்சிடறான். எந்த மழையை இவன் திட்டினானோ அந்த மழையை இப்போ வாழ்த்துறான். வாட் சீம்ஸ் டு பி நியூ எண்டிங் வில் பி எ நியூ பிகினிங்னு சொன்னான். இந்த கதையை பரமாச்சாரியார் கோட் பண்ணுறார். அப்படி நினச்சிக்கோ சனாதன தர்மத்தை, அப்படி நினச்சிக்கோ அம்பாலை, இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாளே அப்படின்னு நீ திட்டுறியே, இவ்வளோ கஷ்டத்தை உங்கள்கிட்ட முறையிடுற சக்தியை கொடுத்தாளே அப்படின்னு. ராமன் ரமணம் ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும், நடந்தே வருவார். இப்போ வலசர வாகத்தை எங்கே உங்கள் காலத்துக்கு நடந்து வருவாரா? அவர் சொல்லுவாரா, பஸ்ஸில் வரத்துக்கு காசு இல்லை, காசு கொடுக்கல, ஆனால் நடந்து வரத்துக்கு தெம்பு கொடுத்தாங்க. எப்படி பாருங்கள், எதனை இழந்து இதனை பெற்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கஷ்டமே கிடையாது இல்லையா. இதை தான் பின்னால் அந்த பாட்டில் வரப்போகிறது.
டைம் என்னது? இன்னும் 10-20 நிமிஷம் இருக்கலையா? ஒரு சமயம் எஃப்ஜி நட்டேசையர்னு திருச்சியில் ஒருத்தர் இருந்தார், பெரியவர், பெரிய லீடிங் லாயர். அவர் சின்ன வயசில் அவர் செயின்ட் ஜோசப் காலேஜ் படிக்கும்போது அவரை கன்வெர்ட் பண்ணிட்டார் கிறிஸ்டியானிட்டியை. அவருக்கு எழுந்த அடிப்படை சந்தேகங்களை இவ யாராலையும் விளக்க முடியல, அதனால் அவர் அந்த பாதிரியார் பின்னால் போயிட்டார். ஒரு அக்கேஷனில் பெரியவாளை கேள்விப்பட்டு அதே கேள்வியை இவர்கிட்ட கேட்டார். அந்த கேள்வி பதில் இருக்குது. அந்த சனாதன பதில், சனாதன தர்மத்தை பற்றி இவர் கொடுத்த விளக்கத்தில் அங்கே விட இங்கே பெட்டர் ஆன்சர்னு திரும்பி வந்துட்டார். இந்த எஃப்ஜி கிட் நட்டேசையர், இவர் தான் வந்து பிற்காலத்தில் திருச்சி மேயராக வந்தார். மகா பெரியவாளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு ரிசப்ஷன் கொடுத்தா. அந்த ரிசப்ஷனில் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் ப்ரொசெஷன் போச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்திலேயே 66-65 இது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த எஃப்ஜி கிட்டேர் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் பிற்காலத்தில் பெரிய லெவலில் ஈடுபட்டார். காங்கிரஸில் இருந்தார், பெரிய லெவலில் ஈடுபட்டார். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது மகா பெரியவாளை கூப்பிட்டு திருச்சியில் பேச சொன்னார். அப்போ தான் பெரியவா வந்து இந்த இதை, அந்த தாயின் மணிக்கொடி, அந்த தாய் நம் நாட்டு கொடியை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுதினார். அது பின்னால் சொல்கிறோம். ராஜாஜியும் காந்திஜியும் மகா பெரியவா பாலக்காட்டில் இருந்துச்சு, மீட் பண்ணியிருக்காள். அவகிட்ட ஓரளவுக்கு பேசியிருக்கா, ஆனால் அரசியலில் நேரடியாக அவர் ஈடுபட்டது கிடையாது. எவ்வளோ அரசியல் தலைவர்கள், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி உட்பட எல்லோரும் பார்த்துருக்கா, இவருக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அப்படி ஒரு பேலன்ஸ்டாக இருந்தார். 1907 பீடாதிபதி ஆன உடனே, அப்போ மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு வரல, அப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் தான் இருந்தார். ஆனால் சவுத் ஆப்பிரிக்காவில் அப்போ தான் அந்த சத்தியாகிரகம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. தில்லையாடி வள்ளி அம்மை பீரியட்லாம் அப்போ தான். அவர் இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாலேயே இவர் பீட்டாதிபதி ஆன உடனேயே ஒரு மேக்ஸிமம் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸில் அந்த பீடாதிபதிகள், இவருக்கு முன்னால் இருந்த பீடாதிபதிகள் எப்படி பட்டு பீதாம்பரங்கள் அணிந்து கொண்டிருந்தார்களோ எல்லாத்தையும் மாற்றிட்டார். கதர் தான் போட்டார். அவர் சொன்ன காரணம் வந்து எளிமை என்பது உண்மை, அதை காட்டிலும் அவர் அது அவர் எழுதியிருக்கார், அதிலே எழுதியிருக்கார், வெளிநாட்டு துணி வேண்டாம். சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. மகாத்மா காந்தி, பாரதி, மகா பெரியவா, இப்போ 3 பேர் சிந்தனையும் அப்படியே தான் இருந்திருக்கு. இதுதான் இது நீங்கள் இதனுடைய டெப்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக இருந்தது நமக்கு. இதுதான் என்ன திங்கிங். 13 வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவருக்கு எவ்வளோ அப்டேஷன், எப்படி அப்டேஷன். நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வருஷன் அப்டேட் பண்ணுறதுக்கே நமக்கு பல வருஷம் ஆகுது. அத்தனை விஷயங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு புரந்தர கேசவலையும் வாஞ்சியோடு பார்த்தார், அந்த பிளைண்ட் சில்ட்ரனையும் வாஞ்சியோடு பார்த்தார், வைத்தியக்காரனையும் வாஞ்சியோடு பார்த்தார், அந்த பிரிஞ்சு போக இருந்த அந்த பணக்கார குடும்பத்தையும் வாஞ்சியோடு பார்த்தார், சாவியையும் வாஞ்சியோடு பார்த்தார், பல்கிவாலாவையும் பார்த்தார், இஸ்மாயிலையும் பார்த்தார், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாரே. எல்லாரையும் விசாரிப்பார், எப்படி இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு, என்ன ஆச்சு உங்கள் இது, இதிலையே இப்படி சொல்லியிருக்கீங்க, இந்த ஜட்மெண்ட் என்னாச்சு. எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், இவ்வளோ பேர் வராளே, இவ்வளோ லட்சோபலட்சம் பேர் வராளே, என்னை மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சாரு, என் மேலே பெரியவாளுக்கு வாஞ்சதா.
ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம். எப்படி எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்தது? எப்படி ஒரு மனுஷனால் எல்லாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்க முடியும்? காரணம், அவருக்கு யாருக்கிட்டையுமே அட்டாச்மெண்ட் கிடையாது இல்லையா. எல்லார் இப்போ நமக்கு தேவையான நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறோம், தேவையில்லாத நம்பரை விட்டுறோம், மொபைல் நம்பர். ஸோ நம்ம மெமரி குறைஞ்சி போயிடுறது. யாருமே தேவையில்லைன்னா யார் நம்பரும் ஞாபகம் இருக்காது, இல்லை எல்லார் நம்பரும் ஞாபகம் இருக்கும். இப்படி தான் மெமரி இல்லாத லாக ஸ்டோர் பண்ணுறது தானே இல்லையா. யார்கிட்டையும் பசை இல்லை, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை என்ற ஒரு அந்த முற்றும் துறந்த மூவி. அவர் உள்ள வேற, வெளியில் வேற. வெளியில் குழந்தை, உள்ள ஞானி. எந்த இடத்துலையும் சின்மையாக சொல்லுவார், நம்ம வந்து நம்மளே உடம்புலேருந்து எவ்வளோ ஸ்டிங்ஸ் வெளியே விடுறோம். ஒரு ஒரு பொம்மலாட்ட பொம்மைக்கு எத்தனை நூல் வெளியில் இருக்கோ அத்தனை நூல் நம்ம உடம்புலேருந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நூலை பிடிச்சி யார் வேணால் ஆட்டலாம். அதனால தான் நமக்கு இத்தனை தொல்லைகள். எந்த நூலுமே வெளியில் போகல, எதுலேயுமே அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. எல்லாரையும் தெரியும், யாரையும் தெரியாது. எல்லாரையும் விசாரிப்பார், யாரையும் விசாரிக்க மாட்டார். இது எப்படி இருக்குன்னா, கம்பனில் கேட்கணும், பூவையர் மனமும் தவசியர் மனமும் பூவையர் மனமும் போல பாலை இருந்தது அப்படின்னா, தண்டகாரணத்தில் சுடு பாலையில் போகிற நடந்து போகிற அந்த பாலை எப்படி இருந்ததுன்னா, ஞானியர் மனமும் பூவையர் மனமும் போல. பூவையர்னு அவர் வேறு மக்களை சொல்கிற, அவளுக்கும் யார்கிட்டையும் பற்று கிடையாது, அவளுக்கு ஒரே பற்று பணம் தான். ஞானிகளுக்கு யார்கிட்டையும் பற்று இல்லை. அந்த மாதிரி பற்று இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லாரையும் அணைச்சிட்டு போக முடியும். ரொம்ப அற்புதமான உண்மை கம்பன் சொன்னது. எங்கள் வாதியார் பேராசிரியர் நாகநந்தியர் எடுத்து சொல்லுவார், சொல்லும்போது என்னெல்லாம் விசாரிப்பா, உங்கள் மாடு கண்ணுக்கு போட்டுதா, அதுக்கு என்ன பண்ணேள், இன்சிமினேஷன் போட்டேலா, இதெல்லாம் கூட கேட்பாரு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா உங்கள் மாட்டையை பற்றியும் தெரியும், அவாத்து கம்பளத்தை பற்றியும் தெரியும். ஏன்னா ரெண்டுத்திலையுமே அவருக்கு ஈக்குவல் அட்டாச்மெண்ட் ஆர் ஈக்குவல் டிட்டாச்மெண்ட். இதுதான் மகாபெரிவா. கல்வி தான் மிகப்பெரிய சத்தியம்னு சொல்கிறார். எஜுகேஷனோட மிகப்பெரிய சத்தியம் எதுவுமே கிடையாதுன்னு. சத்தியம் என்பது நன்மை பயப்பது, கல்வியினாலே வினயம் வரும். ஒவ்வொரு சப்ஜெக்டும் சத்தியம்ன்றார். ஹிஸ்ட்ரி சத்தியம், அஸ்ட்ராலஜி சத்தியம், கெமிஸ்ட்ரி சத்தியம், மேத்ஸ் தான் மிகப்பெரிய சத்தியம்ன்றார். ஏன்னா இவர் மேத்ஸ் படித்ததுனாலேயும் என்னவோ அதுக்கு அந்த கரணங்களை மாற்றவே முடியாதுன்றார். அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். கும்பகோணத்தில் ஒரு பெரிய சதஸ், அந்த சதஸில் பெரும்பாலும் வக்கீல்கள். அந்த வக்கீல்கள்லாம் உட்கார வச்சுட்டு, வாங்க உங்களுக்கோசம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்ககிட்ட தான் நிறைய பேசணும், நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணணும், சும்மா மேடுக்கு தலையாட்டம் போகாது, இங்கே எதிர இருக்க சந்திரமௌலீஸ்வரம் மேலே சத்தியப்பிரமாணம் பண்ணுங்க, எல்லோரும் பண்ணுறோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வரப்போகிறது, அதுக்கு முன்னால் இந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன், பெரியவா கான்ஸ்டியூஷனே நம்ம நாட்டில் இல்லையே, வரப்போகிறது ஆச்சரியம். அந்த வக்கீல்களுக்கெல்லாம் ஆச்சரியம். கான்ஸ்டியூஷன்றது வார்த்தையே வெளியில் வராத நேரத்தில் கான்ஸ்டியூஷன் வரப்போகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியம். இந்த கான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு வரத்துக்கு முன்னால் பார்லிமெண்ட்ரி டெலிகேஷனும் பிரிட்டிஷ் டெலிகேஷனும் வந்திருக்கு. அரசாங்கம் மத விஷயங்களை குறுக்கிடக்கூடாது என்பதை நம்ம எப்படியாவது கொண்டு வரணும். அந்த மத விஷயங்களை குறுக்கிடக்கூடாதுன்னு கொண்டு வரணும். மகாபெரிவாளுக்கு தினந்தோறும் அவர் வந்து பார்க்குறவர் பிரித்திவியாதி பயங்கர மனங்கராச்சாரியார், அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியார். அக்னிஹோத்திர ராமானுஜ தாத்தாச்சாரியரை விட்டு நிறைய டெலகிராம் அடிக்கிறார்,
பார்லிமெண்ட்ரி டெலிகேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் கான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் கவனிக்கணும், இதெல்லாம் கவனிக்கணும்னு நிறைய தந்தி போயிருக்கு. ஒரு சமயம் அந்த தாத்தாச்சாரியார் வந்து மெட்ராஸில் ஹிந்து ஆஃபீஸ்க்கு போயிருக்கார். ஹிந்து ஆஃபீஸில் அந்த பார்லிமெண்ட்ரி டெலிகேஷன் வரப்போகிறது, அவளுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறான் ஹிந்து ஆஃபீஸில் அப்படின்னு உடனே அங்கே வெயிட் பண்ணி அந்த டெலிகேஷனை பார்த்து இந்த மாதிரி மத விஷயங்களில் கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னு மடத்து சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். மடத்து சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணார் தாத்தாச்சாரியர். அது எப்படி, எங்கள் ஊரில் சர்ச் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தானே, ஆனால் இந்த கண்ட்ரியில் அப்படி இருக்கக்கூடாது. வி ஆர் யூனிட்டி இன் டிவினிட்டி டைவர்சிட்டி, இதுதான் எங்கள் சனாதனம், இதில் தனி மனுஷனுக்கு உரிமையில் தலையிடக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். ஃபண்டமெண்டல் ரைட்டில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ இதெல்லாம் இப்போ எடுத்து மடத்து சார்பில் சர்தார் பட்டேலில் போய் அக்னிஹோத்திரத்தை இது உடனே அந்த டெலிகேஷன் சொல்கிறோம், இல்லை நாங்கள் ஒன்றும் நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இனிமேல் கேபினெட்டு தான் நீங்கள் மீட் பண்ணும் அப்படின்னு உடனே நேராக போய் சர்தார் பட்டேலை பார்க்குறோம். சர்தார் பட்டேல் ஒரு இது பெரியவா மடத்துலேருந்து ஒரு டிராஃப்ட் மாதிரி எடுத்துன்னு போகிறார். சர்தார் பட்டேல் படிச்சுட்டு, யார் இவர் மடாதிபதி, இவ்வளோ பெரிய வக்கீலாக இருக்கார், அவர் வக்கீல் இல்லை. அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் பாருங்கள், எவ்ரி ரிலீஜன்ஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ரிலீஜன் தேர் ஆஃப் என்ற வாக்கு பட்டேல் ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி வார்த்தைகள் கான்ஸ்டியூஷன்ன்றது வெளியிலேயே வராத நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் போட்டா ஆச்சரியப்பட்டார். ஆர்டிகிள் 26 ஃபண்டமெண்டல் ரைட்டில் இந்த குரல் தான் ஒலிச்சது, இதுதான் தெய்வத்தின் குரல்னு ராகணபதி முடிக்கிறார். ஒரே ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு சாதாரண மாடு மேய்க்கிறவன், ஒரு வயிற்றுவலிக்காரன், ஒரு பணக்காரன், ஒரு ஃபேமிலி வறுமைக்காக நான் கிராமத்தை விட்டு போகிறேன்ற ஜனங்கள் மேலே ஒரு ஆதங்கம், தனி மனிதன், குடும்பம், ஒரு கிராமமே வெளியில் போயிடுறதுன்ற கிராமம், நகரத்தில் கஷ்டப்படுறாலே நகரம், நகரத்தை தாண்டி தேசத்து மேலே ஒரு பற்று, இது எல்லாவற்றையும் தாண்டி தேசத்துக்கு அப்பாலும் இந்த அகில உலகமும் சுபமாக இருக்கணுன்றது தான் அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த கொடியை பற்றி பாடிட்டு அவர் பின்னால் யூஎனில் டாக்டர் பாரத ரத்னா எம்எஸ் சுப்பலக்ஷ்மி பாடின அந்த மைத்திரியும் பஜத்தை என்ற பாட்டு தான். இருங்க ஒரே ஒரு நிமிஷம், என்ன நிலையிலாம் வந்திருக்கார் பாருங்க, நீங்கள் எந்த ஒரு பெட்டிக்குள்ளே அவரை அடைக்க முடியும், எத்தனை சனாதன தர்மங்களையும் கடைபிடித்து கொண்டே, அவ்வளோ டஃப் அதை பிடித்து நடைபிடித்து கொண்டே வீட்டையும் தனி மனிதனையும் குடும்பத்தையும் கிராமத்தையும் தேசத்தையும் தாண்டி உலகத்தையும் நினைக்கிறார், இதுதான் மகா பெரியவா. அவர் எழுதின அந்த மைத்திரி பட்சத்தை என்ற பாட்டு தான், அதை நான் வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்கேன், ஜஸ்ட் அதை படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டை ராமகிருஷ்ணன் சார் ப்ளே பண்ணுவார், அதோடு இந்த நிகழ்ச்சி முடியும். அந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நட்பை வளர்ப்போம் மாந்தர்களே, அந்த பாட்டோட நேரடி மொழிபெயர்ப்பு, ஞானம் என்பதே நட்பு மயம், ஆல்வின் டாஃப்லருடைய ஃபியூச்சர் ஷாக் என்ற புக்கில் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏற்பட போகின்ற அத்தனை நாசங்களையும் சொல்கிறான்.
கெமிக்கல் வெப்பன்ஸ்லேருந்து ஃபைட் ஃபார் வாட்டர்லேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அத்தனை ஃப்யூச்சர் ஷாக்ஸையும் சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தோட முதல் லைன் த வேர்ல்டு இஸ் எ ஃப்ரெண்ட்லி பிளேஸ் அப்படின்ற ஆரம்பிக்கிறான். இதற்கு இத்தனைக்கும் அப்பாலும் உலகம் நட்பு மயமானது. இதை தான் பெரிவாலும் அந்த மைத்ரி பட்சத்தில் சொல்கிறார். நட்பை வளர்ப்போம் மாந்தர்களே, ஞானம் என்பதே நட்பு மயம். உன்னைப் போலே அவன் இன்றே உணர்ந்தால் உலகே நட்பு மயம். யுத்தம் வேண்டாம், பகை வேண்டாம், அடுத்தவன் மீது வலி வேண்டாம். நட்பை வளர்ப்போம் மாந்தர்களே, ஞானம் என்பதே நட்பு மயம். தாயாய் பூமி இருக்கின்றாள், தானாய் யாவும் தருகின்றாள். தந்தை இறைவன் தயமிக்கோன், தாரணி முழுவதும் இன்பமயம். தந்தை இறைவன் தயமிக்கோன், தாரணி முழுவதும் இன்பமயம். என்றும் நலமே நிகழ்ந்திருக்கும், எங்கும் வளமே மிகுந்திருக்கும். நட்பை வளர்ப்போம் மாந்தர்களே, ஞானம் என்பது நட்பு மயம் என்று இந்த அளவிலே இன்றைய நிகழ்ச்சியை நிறுத்திக் கொள்கிறேன். அந்த பாட்டை கேட்டவாறு, அந்த தேன் சுவையை சுவைத்தவாறு, அந்த விந்தை குரலை காதிலே பருகியவாறு கலைந்து செல்வோமாக. இந்த நிகழ்ச்சியிலே நான் கோர்வையாக சொல்லாவிட்டாலும், முழுமையாக சொல்லாவிட்டாலும், ஒரு அறையும் ஆடரங்கும் படப்பிள்ளைகள் தரையில் கீழறி தச்சரும் காய்புறோ என்பது போல, ஒரு சின்ன குழந்தை ஒரு கோலம் போட்டால், ஒரு சித்திரம் அழிந்தால் அவள் அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி சந்தோஷப்பட்டு என்னை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.